மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு, 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது, முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில், 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று 3 விதமாக பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். பண்ணலாமா சொல்லுங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வச்சிருக்காங்கல்ல, சாதாரண காம்ப்ளாஸ் நீங்க விடாதீங்க. ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு, மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்குற ஒரு கொஸ்டின். எடப்பாடி அண்ணா வந்து மோடி சார் கூட சேர்ந்து இருக்கும்போது 7 பேர்த்தோட விடுதலைக்கும் ஆளுநர் வந்து அவருக்கு வந்து பரிந்துரைச்சாதான் வந்து அது விடுதலை செய்ய முடியும்ட்டு நீங்கள் வந்து அவருக்கு எகென்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு யாருமே வந்து கூட்டணி கிடையாது, நீங்கள் தனியாட்சி, நீங்கள் தான் ராஜா, இந்த காட்டோட ராஜா நீங்கள் தான். நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது கேட்க தட்டி கேட்கறக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்கு வேண்டி நீங்கள் எங்களுடைய சகோதரர்களை விடமாட்டேங்கிறீங்கிறது எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அதை நாங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லையா, எங்கள் அண்ணன்களையும் எங்கள் உடன்பெறாத சகோதரர்களும் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் தயவு செய்து நாங்கள் எழுதி தரோம், கருணை கொலை செய்திருங்க. நான் அபுதாகிருடைய தங்கை பேசுகிறேன். 25 அவர் இருக்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 8 முன்னாடி மதுரை கோர்ட்டு ஜட்ஜு வந்து நீதிபதி அரசர் அவருக்கு விடுதலை அறிவிச்சிட்டாரு. அந்த நீதிபதிக்கு மரியாதை இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவரில் சிறையில் வைத்து கொண்டு அவரை வதைக்கிறீர்கள். என்ன காரணத்துக்கு வேண்டினு எங்களுக்கு சொல்லிடுங்க. நாங்கள் வெறும் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு ஆட்சி ஆளுநர் வரும்போது ஒவ்வொரு அமைப்பு மூலியமாக எங்களுடைய ஓட்டுகள் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு தேவை இல்லை. அப்போ நாங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எங்களுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு ஐடி வேண்டாம், எங்களுக்கு ஆதார் கார்டு வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு ஒரு முஸ்லீம் அமைப்பா எப்படி எங்கள் காலத்தில் முஸ்லீம் நபிகள் காலத்தில் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வந்து அமையவைங்க. நாங்கள் அவங்கள்ட்ட எங்களுடைய கோரிக்கைகளை எங்கள் வழிமுறைப்படி நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். நீங்கள் இல்லையா பாரபட்சம் பார்க்காம எல்லார்களும் மனிதர்கள் தான்ங்கிற ஒரு காரணத்தினால அவங்கள வந்து நேரான வழியில் நீங்கள் நடத்தி செல்லுங்க. உங்களால் முடியலனாக்கா எங்கள் அமைப்புகளில் எங்களுக்கு ஒப்படைச்சிருங்க. எங்களுக்கு தலாக்கு கொடுக்கறதுலேருந்து திருமணம் பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு உரிமையே எங்களோட கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இதுக்கு நாங்கள் இருக்கணும், உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும், உங்களுடைய இலவச பொருட்களை நாங்கள் வாங்கி சாப்பிடணும். சொல்லுங்க, நீங்கள் என்ன ரீசனுக்கு வேண்டி நீங்கள் இதை மறுக்கிறீங்க? பழனிசாமி அண்ணாக்கு அவருக்கு வந்து அவருடைய தலைமை அவருக்கு மேலே வந்து ஒருத்தர் வந்து வழி நடத்திட்டு இருந்தார், மோடி அண்ணாங்கிறவர். அவருக்கு வந்து ஒரு உந்தல் இருந்தது, அவருக்கு வந்து செய்ய முடியாத ஒரு காரணம் இருந்தது, அது கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. நீங்கள் என்ன இதுக்கு வேண்டி இது வந்து ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு எங்களுக்கு சொல்லிடுங்க. அஸ்லாம் வலைக்கம்.